إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا أما بعد فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وفي رواية للنسائي وكل ضلالة في النار ஆரம்பமாக வல்ல ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்தவனாக இறைவன் எந்த விடயங்களை ஏவி இருக்கிறானோ அந்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக இயன்றளவு கடைபிடித்து கொள்ளுமாறும் அதே போன்று எந்த விடயங்களை தவிர்த்து கொள்ளுமாறு நமக்கு காட்டி தந்திருக்கிறானோ அந்த விடயங்களை முற்றுமுழுதாக நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்திக் கொள்வதற்கு வல்ல ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக அன்புள்ள சகோதரர்களே இந்த சுருக்கமான இந்த இடத்தில் சுருக்கமாக நாம் இஸ்லாம் போதிக்கும் சுயமரியாதையும் தன்னிறைவும் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே பொதுவாக நம்மிடத்தில் முஸ்லிம்களாகிய நாங்கள் எந்த அளவுக்கு சுயமரியாதையை கடைபிடிக்க வேண்டும் என்பது ஒரு புறம் இருக்க நம்முடைய தற்கால நிலைமையை எடுத்துக்கொண்டோம் என்றிருந்தால் எந்த ஒரு பிரச்சனை நம்மிடத்தில் வரும் பொழுதும் ஏதாவது கஷ்டங்கள் நம்மிடத்திலே வரும் பொழுதும் நாங்கள் அடுத்தவர்களிடத்திலே போய் கையேந்தி நிற்கிறோம் ஏதாவது கேட்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அதற்கு மாற்றமாக நம்முடைய மார்க்கம் எந்த அளவுக்கு சுயமரியாதையை அடுத்தவர்களிடம் கேட்க கூற கூடாது தனக்கு இருக்கின்றதை வைத்து போதுமாக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த போதும் என்ற மனத்தை எந்த அளவுக்கு கடைபிடிக்க சொல்லுகிறதோ அந்த விடயங்களை புரியாமல் இருக்கின்ற பொழுது நாங்கள் அடுத்தவர்களிடத்திலே போய் கேட்கிறோம் என்ன தேவையாக இருந்தாலும் கூட மார்க்கம் எந்த அளவுக்கு இதை சொல்லி இருக்கிறது எந்த அளவுக்கு ஒரு முஸ்லீமாக வாழ்கின்ற ஒருவர் அவர் எந்த அளவுக்கு சுயமரியாதையோடு தன்னிறைவோடு இருக்க வேண்டும் என்பது புரியப்படும் என்றிருந்து சொன்னால் உண்மையில் நாங்கள் அடுத்தவர்களிடத்தில் போய் எங்களுடைய தேவைகளை கேட்க மாட்டோம் ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு அல்லாஹ் திருமறையில் அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த செய்தியை நமக்கு படித்து தருவதை பார்க்கலாம் உதாரணமாக பாருங்கள் அல்லாஹு தஆலா நபிகளாருடைய தோழர்களை பற்றி என்ன சொல்லுகிறான் தெரியுமா அவர்கள் மிகப்பெரிய தியாகிகள் என்பது ஒரு பக்கம் மிகப்பெரிய வீரர்கள் மிகப்பெரிய அறிவாளிகள் என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்லும் பொழுது என்ன தெரியுமா சொல்லுகிறான் அவர்களை வர்ணிக்கும் பொழுது என்ன தெரியுமா சொல்லுகிறான் அதாவது யஹ்சபுஹுல் ஜாஹிலு அக்னியா மினத் தஃபுஃப் அந்த சஹாபாக்கள் இருக்கிறார்களே அந்த சஹாபாக்கள் அவர்களை யார் என்று தெரியாத முன்பின் அறிமுகம் இல்லாத அந்த ஏழை சஹாபாக்களை யாராவது ஒருவர் தெரியாத ஒருவர் பார்ப்பாராக இருந்தால் எப்படி நினைத்து கொள்வார் தெரியுமா அக்னியா மினத் தஃபுஃப் மிக பெரும் பணக்காரர்களாக சொத்து கொண்ட மிக பெரும் பணக்காரர்களை போல அந்த ஏழை சஹாபாக்களை அவர்கள் கண்டுகொள்வார்கள் ஏன் தெரியுமா என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அதற்குரிய காரணத்தை சொல்லி தருகிறான் மினத் தஃபுஃப் அவர்களிடத்தில் இருக்கின்ற அந்த சுயமரியாதை தன்னிறைவு என்னிடத்தில் இருக்கின்ற அந்த பத்தினித்தனம் இருக்கிறதே அதை வைத்து அந்த ஏழை சஹாபாக்களை மிகப்பெரிய பணக்காரர்களாக தெரியாதவர்கள் கண்டுகொள்வார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்லுகிறான் தரிஃபுஹும் பிசீமாகும் அவர்களுடைய அடையாளங்களை கொண்டு நபியே உங்களுக்கு அவர்களை தெரியும் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்லுகிறான் லாயஸலுன நாஸைல் ஹவா எவ்வளவுதான் ஏழையாக அவர்கள் இருந்தாலும் எவ்வளவுதான் தேவையுள்ளவர்களாக இருந்தாலும்
அந்த சஹாபாக்கள் லாயசலுன நசைலஹாபா அடுத்த மக்களிடத்தில் போய் ஒரு காலமும் கை நீட்டி இழிவாக கேட்க மாட்டார்கள் அவர்கள் இருப்பதை வைத்து இல்லாவிட்டாலும் போதுமாக்கி கொள்வார்கள் என்ற செய்தியை இறைவன் திருமறையிலே படித்து தருவதை பார்க்கலாம் உண்மையில் பாருங்கள் சகோதரர்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அத்தனை மக்கா வாழ்க்கை தொடக்கம் மதீனத்து வாழ்க்கை இறுதி வரைக்கும் நாம் எடுத்து பார்த்தால் நபிகளார் அடிக்கடி சொன்ன விடயம் என்ன தெரியுமா சஹாபாக்களை பார்த்து மக்காவிலிருந்தே சஹாபாக்களை பார்த்து போதித்த செய்தி என்ன தெரியுமா எந்த நேரத்திலும் இருக்கின்றதை வைத்து போதுமாக்கி கொள்ள வேண்டும் அடுத்தவர்களிடத்தில் நீங்கள் ஒரு காலமும் கை நீட்டி விட கூடாது என்று அந்த சஹாபாக்களுக்கு போதிப்பவர்களாக இருந்தார்கள் எந்த அளவுக்கு தெரியுமா அபூ சுஃபியான் என்கிற அந்த அவர் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் காபிராக இருக்கின்ற பொழுது அபிசீனியாவுக்கு அங்கே போய் அந்த இடத்துக்கு வியாபாரத்துக்காக போய் விடுகிறார் அந்த அபூ சுஃபியான் போன நேரத்தில் அந்த ரோம மன்னன் இருக்கிறானே அந்த மன்னன் அபூசு நபிகளாரை பற்றி கேள்விப்படுகிறான் மக்காவிலே முஹம்மது என்கிற ஒருவர் வந்திருக்கிறாராம் அவர் இந்த இஸ்லாத்தை கொண்டு வந்திருக்கிறாராம் இப்படி இப்படி எல்லாம் சொல்லுகிறாராம் என்று இஸ்லாத்தை பற்றி கேள்விப்பட்டவுடன் அந்த மன்னன் என்ன தெரியுமா செய்கிறான் அதாவது மக்காவாசிகள் யாராவது இருக்கிறார்களா மக்காவாசிகள் யாராவது இருக்கிறார்களா இந்த முஹம்மதை பற்றி கேட்பதற்காக என்று தேடி பார்த்தால் அபூ சுஃபியான் காபி இருக்கும் பொழுது அவர் சந்தையிலே அகப்படுகிறார் அவனுடைய ஆட்கள் அந்த மன்னனிடத்திலே கொண்டு போகிறார்கள் கொண்டு போய் வைத்து சில கேள்விகளை கேட்டார் அந்த நேரத்தில் மிக முக்கியமான சில கேள்விகள் அவருடைய உங்களை முகமது என்கின்ற ஒருவர் வந்திருக்கிறாரே அல்லாவிடத்தில் வகை வருவதாக வாதிடுகிறாரே இவரை பற்றி முக்கியமான சில கேள்விகளை கேட்டார் அதில் இறுதி கேள்வியாக என்ன கேட்டார் தெரியுமா இப்படி வந்திருக்கிறார் தூதர் என்று சொல்லுகிறாரே மாதா எமருக்கும் அவர் உங்களிடத்தில் வந்து என்னதை சொல்லுகிறார் ஏன் அவ்வளவு நீங்கள் எதிர்க்கிறீர்கள் என்று சொன்னவுடன் அபூ சுஃபியான் சொன்ன பதிலை பாருங்கள் காபிர்கள் கூட ரசூலுல்லாஹ்வுடைய விடயத்தில் சொன்ன செய்தியை பாருங்கள் அவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார் அல்லாஹ்வை மாத்திரம் நீங்கள் வணங்க வேண்டும் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்க கூடாது அதே மாதிரி வத்ருகுமா யகூலு ஆபாவுக்கும் உங்களுடைய மூதாதை எதையெல்லாம் செய்தார்களோ எதையெல்லாம் சொன்னார்களோ அவற்றை நீங்கள் விட்டு விடுங்கள் அவைகள் வெறும் மௌட்டிகங்கள் என்று சொல்லிவிட்டு தொழுமாறு எங்களுக்கு ஏவுகிறார் தொழுமாறு ஏவுகிறார் அதே போன்று எந்த நிலையிலும் பொய்க்கு நீங்கள் போய்விடக் கூடாது உண்மையாளர்களாக எந்த கஷ்டம் வந்தாலும் உண்மை சொல்பவர்களாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லி இப்படி சொல்லுகிறார் அதே போன்று அதே போன்று இயன்ற அளவு பத்தினித்தனமாக எந்த அளவுக்கு மன நிறைவோடு அடுத்தவர்களிடம் கையேந்தாமல் இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருந்து கொள்ளுங்கள் என்று உபதேசிக்க கூடியவராக இருக்கிறார் என்று ஒரு காபிர் சொல்லும் அளவுக்கு எந்த அளவு ரசூலுல்லாஹ் இதை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் ஆனால் மிகவுமே துன்பகரமான விடயம் என்ன தெரியுமா தோழர்களே எங்கள் சகோதரர்களே உண்மையில் எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் போதும் என்னவென்று யோசிப்பதில்லை உடனே எப்படியாவது நான் என்னுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும் யாரிடத்திலும் போக மாட்டேன் என்ற எண்ணம் கிடையாது உடனே அடுத்தவர்களிடத்தில் போய் கை நீட்டி விடுகிறோம் அடுத்தவர்களிடத்திலே வெக்கம் இல்லாமல் கேட்டு விடுகிறோம் ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு படிப்பித்த செய்தி என்ன தெரியுமா எந்த நேரத்திலும் நீங்கள் உங்களுடைய சுயமரியாதையை விட்டுக் கொடுக்க கூடாது அதிகம் அதிகம் சுயமரியாதையோடு அடுத்தவர்களிடத்தில் கையேந்தாமல் இருக்க வேண்டும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்து கொடுக்கிறார்கள் ஏன் தெரியுமா இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் வற்புறுத்தி சொன்னார்கள் ஒவ்வொரு சஹாபியையும் பார்த்து நீங்கள் பத்தினித்தனத்தோடு கை நீட்டாமல் அப்படியே சுயமரியாதையோடு வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்ல காரணம் என்ன தெரியுமா அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா நாங்கள் என்று அடுத்தவர்களிடத்திலே கை நீட்டி விடுகிறோமோ அன்று நம்முடைய மரியாதை இழந்து விடுகிறோம் அடுத்தவர்களிடம் போய் கேட்கும் பொழுது எங்களுடைய மரியாதையை நாங்கள் இழக்க நேரிடுகிறது அதே போன்று நாங்கள் என்று அடுத்தவர்களிடத்தில் கை நீட்டி விடுகிறோமோ அப்போது எங்களுடைய நண்பராக இருந்தால் கூட எங்களுடைய உயிருக்கு உயிராக பழகும் நண்பராக இருந்தால் கூட அன்று அவர் முதலாளியாகி நாங்கள் தொழிலாளராகிற நிலைமை வருகிறதா இல்லையா
காரணம் என்ன அவர்கள் அதற்கு பின்னால் நாங்கள் கை நீட்டி கேட்டதன் பின்னால் எங்களை பார்ப்பதே ஏளனமாகத்தான் இவருக்கு நான் கொடுத்திருக்கிறேன் இவர் எனக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று ஏளனமாக பார்த்து பார்த்திருக்கிற காரணங்கள் எதனால் வருகின்றன அடுத்தவர்களிடத்திலே கை நீட்டுவதால் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே உதாரணமாக நான் சொல்லுகிறேன் பாருங்கள் சஹாபாக்களுடைய அத்தனை வாழ்க்கையையும் எடுத்து பார்க்கும் பொழுதும் எந்த அளவுக்கு சஹாபாக்கள் இருந்தார்கள் தெரியுமா எந்த அளவுக்கு இருந்தார்கள் தெரியுமா ஹகீம் இப்னு ஹிசாம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுனைன் யுத்தம் நடைபெறுகிறது முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கிறது முன்ன போதும் இல்லாத மிகப்பெரிய ஒரு சொத்து கிடைக்கிறது அதிகம் அதிகமான சொத்துக்கள் கிடைத்தவுடன் பல சஹாபாக்களும் வாங்கி செல்ல ரசூலுல்லாஹ் கொடுக்கிறார்கள் அதே போன்று ஹகீம் இப்னு ஹிசாம் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து கேட்கிறார்கள் அத்தினி யா ரசூலுல்லாஹ் கிடைத்த கனிமத்து பொருட்களில் எனக்கும் தாருங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டவுடன் ரசூலுல்லாஹ் அள்ளி கொடுக்கிறார்கள் இந்தாருங்கள் ஹகீமே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அதே போன்று இரண்டாவது முறையும் கேட்கிறார்கள் யா ரசூலுல்லாஹ் ஏதாவது தாருங்கள் யா ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் தாராளமாக கொடுத்தார்கள் வைத்துக் கொள் ஹகீமே அதே போன்று மூன்றாவது முறையும் கேட்கிறார்கள் அப்பொழுதும் கொடுத்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹகீமே நீங்கள் மூன்று தடவை கேட்டிருக்கிறீர்கள் ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அல் யதுல் உலியா கைரும் மின் அல் யதி சுஃப்லா ஹகீமே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் என்ன தெரியுமா எப்போதுமே உயர இருக்கின்ற கை இருக்கிறதே அது கீழே இருக்கின்ற கையை விட சிறந்தது எதை தெரியுமா ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அதாவது நாங்கள் ஒருவருக்கு கொடுக்கும் பொழுது எங்களுடைய கை மேலே இருக்கும் வாங்குபவருடைய கை கீழே இருக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் நீங்கள் எப்போதும் மேலுள்ள கையாகத்தான் இருக்க வேண்டும் கொடுக்கின்ற கையாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய எடுக்கின்ற கையாக இருந்துவிடக் கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அத்தனைக்கும் ஒரு சுருக்கமாக ஒரு அடிப்படையான செய்தியை சொன்னார்கள் என்ன தெரியுமா இன்னஹாதல் மால உங்களுக்கு கிடைக்கின்ற இந்த சொத்துக்கள் இருக்கிறதே நீங்கள் கேட்கும் போது அதிகம் அதிகமாக கிடைக்கிறது என்று நினைக்கிறீர்கள் அடுத்தவர்களிடத்தில் கையேந்தினால் எனக்கு கிடைக்கிறது என்று நினைக்கிறீர்கள் ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் இன்னஹாதல் மால் இப்படி கிடை சொத்திருக்கின்றதே இது ஹதிரத்துன் ஹுல்வத்துன் உங்களுக்கு வெளிரங்கத்தில் பார்க்கும் பொழுது இது கண்ணுக்கு பச்சை பசேலென கண்ணுக்கு நாவுக்கு சுவை போன்று அப்படி இனிப்பாக பச்சை பசேலென இருக்கிறது ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஃபமன் அகதஹு பிஸஹாவத்தி நஃப்ஸின் யாரெல்லாம் இறைவனுக்கு பொறுப்பு கூற வேண்டும் நான் இறைவனிடத்தில் இறைவன் தந்த சொத்து என்று அந்த உணர்வோடு எடுக்கிறார்களோ அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் பூரிகலஹு ஃபீஹி அப்படி பொறுப்பு உணர்ச்சியோடு அடுத்தவர்களிடத்திலிருந்து எடுத்தால் இறைவனுடைய சொத்து இது இறைவனுக்கு நான் பதில் சொல்லியாக வேண்டும் என்று சொத்துக்கள் கிடைக்கின்ற பொழுது எடுத்தால் பூரிகலஹு ஃபீஹி அல்லாஹ் அதிலே பரக்கத்து செய்வான் இதற்கு மாத்தமாக வமன் அகதஹு பிஇஸ்ராஃபி நஃப்ஸின் எனக்கு கூடி கொண்டு போகிறது நான் விரும்பி விரும்பி எடுக்க போகிறேன் என்று உள்ளத்தில் இருக்கின்ற ஆசையோடு அல்லாஹ்வுடைய எண்ணம் இல்லாமல் கூடி கொண்டு போகிறதானே என்று யாரெல்லாம் எடுக்கிறார்களோ ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அதிலே அல்லாஹு தஆலா ஒரு காலமும் பரக்கத்து செய்ய மாட்டான் அது பரக்கத்து செய்யப்பட்ட பணமாக இருக்கவே மாட்டாது என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு உதாரணத்தை சொன்னார்கள் யார் தெரியுமா அடுத்தவர்களிடத்திலே போய் தன்மானத்தை இழந்து ஒரு வெட்ட உணர்வு இல்லாமல் எப்போதும் கேட்டுக்கொண்டிருப்பவருக்கு உதாரணம் என்ன தெரியுமா வக்கான கல்லதி யாக்குல் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா சாப்பிட்டு வலா யஸ்பஹு அவர் பசி அதாவது வயிறாராத ஒருவரை போல எவ்வளவு சாப்பிட்டாலும் அவருக்கு போதாது அந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டே இருப்பார் அல்லாஹு தஆலா அதில் பரக்கத்து செய்ய மாட்டான் அது அவருக்கு ஒரு சோதனையாகத்தான் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொன்னவுடன் அந்த சஹாபி சொல்லுகிறார் வல்லாஹி யா ரசூலல்லாஹ் அல்லாஹ் மீது ஆணையாக இதற்கு பின்னால் நான் யாரிடத்திலும் கையேந்த மாட்டேன்
يا رسول الله உங்களிடத்தை உறுதிமொழி தருகிறேன் என்று அந்த சஹாபி திடனாக சொல்லிவிட்டு சென்றார் அந்த நேரத்தில் நடந்த செய்தி என்ன தெரியுமா ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு பின்னால் சஹாபாக்கள் சொல்கிறார்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் வருகிறது ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூப்பிடுகிறார்கள் ஹக்கீமே உங்களுடைய சொத்து இருக்கிறது இதோ எடுத்துக்கொண்டு போகுங்கள் என்று சொன்னவுடன் அவர் வேண்டாம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களே எனக்கு வேண்டவே வேண்டாம் நான் ரசூலுல்லாஹ்விடத்தில் உறுதிமொழி எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு பின்னால் நான் யாரிடத்திலும் கேட்க மாட்டேன் அதேபோன்று உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி வருகிறது மிகப்பெரிய சொத்துக்கள் இஸ்லாம் சாம்ராஜ்யத்துக்கு மிகப்பெரிய சொத்துக்கள் தாராளமாக கிடைக்கிறது ஆனாலும் கூட உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அள்ளி அள்ளி கொடுத்தார்கள் சஹாபாக்களுக்கு ஹக்கீம் இப்னு ஹிசாம் உடைய வரலாறு சொல்கிறது அவர் மரணிக்கும் வரைக்கும் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்த எந்த ஒன்றை கூட கை நீட்டி எடுக்கவில்லை காரணம் என்ன தெரியுமா அந்த அளவுக்கு சுய கௌரவம் அவரை தடுத்து நிறுத்தியது என்பதை பார்க்கிறோம் இந்த செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே உண்மையில் இது போன்று எத்தனையோ வரலாறுகளை எடுத்து பார்க்கலாம் உண்மையில் அதிகமான வரலாறுகள் நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்ன தெரியுமா எந்த ஒரு நிலைமையிலும் நாங்கள் அடுத்தவர்கள் இடத்தில் கையேந்தி விடக் கூடாது எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள் தெரியுமா ஜுபைர் இப்னு அவ்வாம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதாவது ஒரு மனிதன் இருக்கிறானே ஒரு மனிதன் அவன் காட்டுக்கு சென்று விறகு வெட்டி கொண்டு வந்து தன்னுடைய தோளில் விறகு வெட்டி சுமந்து கொண்டு வந்து அவன் அதை விட்டு பிழைப்பது இருக்கிறதே இது அவன் அடுத்தவர்களிடத்தில் கையேந்துவதை விட மிகச் சிறந்தது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணம் என்ன தெரியுமா விறகு விட்டு பிழைப்பது என்றால் நாங்கள் இழிவாக கருதுகின்ற தொழில் ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள் உனக்கு நீ அடுத்தவர்களிடத்தில் போய் உனது மரியாதை இழந்து ஒரு ரூபாயாவது கேட்பதை விட உனக்கு காட்டுக்கு சென்று விறகு வெட்டித்தான் சம்பாதித்து வாழ முடியும் என்றிருந்தால் அதுதான் ஹைருல் லஹு அவருக்கு மிகச் சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் என்ன தெரியுமா அதாவது நீ மக்களிடத்தில் போய் அந்த சல்லி நீ யாரிடத்தில் போய் கேட்கிறாயோ அவர்கள் உனக்கு தந்தாலும் தராவிட்டாலும் அது இரண்டாவது ஆனால் நீ உன்னிடத்திலே இருக்கின்றதை வைத்து காட்டுக்கு சென்று விறகுதான் வெட்ட முடியும் என்றிருந்தால் அதை செய்வதுதான் உனக்கு சிறந்தது என்கின்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் அன்புள்ள சகோதரர்களே இன்றைக்கு நாம் கேட்கின்ற அனைத்து தேவைகளையும் எடுத்து பாருங்கள் நம்முடைய தேவைகளை எடுத்து பாருங்கள் எதற்காக நாம் அடுத்தவர்களிடத்தில் கேட்கிறோம் எதற்காக தெரியுமா என்னுடைய சொத்துக்களை நான் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் ஆடம்பரத்துக்காக என்னுடைய வீடு வாழ போதுமானதாக இருக்கிறது தாராளமாக போதுமாக இருக்கிறது ஆனாலும் கூட அடுத்தவர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக என்னால் சொந்தமாக செய்ய முடியாது என்பதற்காக அடுத்தவர்களை நாடி அடுத்தவர்களிடத்திலே கையை நீட்டி பணத்தை வாங்குகிறோம் ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி என்ன தெரியுமா மை யஸ்அலுன் நாஸ் அம்வாலஹும் தகத்ரா யாரெல்லாம் மக்களிடத்திலே போய் அவர்களுடைய சொத்துக்களை அதிகரிக்க வேண்டும் எனக்கு இருக்கின்றதை கூட்டிக் கொள்ள வேண்டும் கேட்கின்ற மூலமாக எனக்கு கூடுகிறது என்று நினைத்து கொண்டு யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவன் நரகத்தில் இருக்கின்ற ஒரு நரக ஒரு தீப்பிழம்பை ஒரு நரக நெருப்பு கட்டியைத்தான் கேட்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அப்படி கேட்கின்றதெல்லாம் நரக நெருப்பு கட்டிகள் எனவே நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் ரசூ என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அவில் எஸ்தக்தீர் உனக்கு அப்படி நரக கட்டியை நீ சுமக்க ஆசைப்படுகிறாயா அப்படி என்று ஆசைப்பட்டால் நீ அதிகம் அதிகமாக கேட்டுக்கொள் என்று ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்தார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அன்புள்ள சகோதரர்களே இது போன்ற செய்திகள் எல்லாம் நமக்கு உணர்த்துகின்ற செய்தி என்ன தெரியுமா எந்த ஒரு நேரத்திலும் என்னால் ஏதாவது என்னால் வாழ முடியும் என்று இருக்கிறது எனக்கு இருக்கின்றது போதும் என்றிருக்கிறதா நான் என்னுடைய இறைவன் இந்த உலகத்தில் இறைவனுக்கு நல்லடியானாக வாழ முடியும் என்றிருக்கிறதா அடுத்தவர்களிடத்தே கையேந்து விடக் கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னும் சொல்ல போனால் எந்த அளவுக்கு தெரியுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதாவது நாங்கள் எந்த அளவுக்கு அடுத்தவர்களிடத்தில் கேட்கிறோமோ நாம் நினைப்போம் எம்முடைய சொத்துக்கள் கூடிக்கொண்டு போகிறது ஆனால் அதில் பரக்கத் இருக்காது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரசூலுல்லாஹி
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் லா யஸாலு ரஜுலு யஸலுன்னாஸ் ஒரு மனிதன் மக்களிடத்திலே போய் அவர்களுடைய சொத்துக்களை கேட்டுக்கொண்டே இருப்பான் எனக்கு அதை தாருங்கள் இதை தாருங்கள் எதை எதை தாரு எல்லாவற்றையும் கேட்பான் அவனிடத்திலே இருக்கின்ற அந்த ஆசை எவ்வாறாவது நான் என்னுடைய சொத்துக்களை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்று கை நீட்டி 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 கேட்டுக்கொண்டிருப்பான் எதுவரைக்கும் தெரியுமா ஹத்தா யத்திய யௌமல் கியாமதி லைஸ ஃபி வஜ்ஹி முஸஹதுல் அஹ்மின் கியாமத்தில் வரும் பொழுது அவன் கேட்டு 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 அல்லாஹ் அவனை அப்படியே ஆக்கிவிட்டு கியாமத்து நாள் வரும் பொழுது முகத்தில் ஒரு துண்டு சதை இல்லாத எலும்புகள் விளங்கக்கூடிய ஒரு மனிதனாக அவன் அல்லாஹ்வை வந்து சந்திப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு பாருங்கள் கியாமத்து நாளில் கூட அத்தனை பேரும் குழுமி இருக்கின்ற நேரத்தில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவருடைய முகத்தில் ஒரு சதை துண்டு இருக்காது அதை வைத்து மக்கள் விளங்கிக் கொள்வார்கள் இவர் உலகத்திலே வாரும் பொழுது அடுத்தவர்களுடைய கைகளை அடுத்தவர்களிடத்தில் நீட்டி இருக்கிறார் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே எனவே அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா அடிப்படையில் எனக்கு எந்த அளவு சுயமரியாதையோடு சுய கௌரவத்தோடு அடுத்தவர்களிடத்தில் எந்த நேரமும் கை நீட்டாமல் வாழ முடியுமாக இருக்கிறதோ அதுவரைக்கும் நாங்கள் வாழ பழகிக் கொள்வதுதான் நமக்கும் சிறந்ததாக நம்முடைய கௌரவத்துக்கும் பாதுகாப்பானதாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இது போன்ற விடயங்களை நாங்கள் படித்து பயன்பெறுவதற்கு உள்ள ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வஅலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி வமன் தபிஹி பிஹ்ஸான் இலா யௌமித்தீன் அன்புள்ள சகோதரர்களே பொதுவாக ஒரு முஸ்லிமாக வாழ்கின்ற ஒரு மனிதர் இயன்ற அளவு தன்னிடத்திலே இருக்கின்றதை வைத்து போதுமாக்கிக் கொள்ள வேண்டும் அடுத்தவர்களிடத்தில் எந்த விதத்திலும் தேவை காணக்கூடியவராக இருக்கக்கூடாது என்பது சம்பந்தமாக ஒரு சில செய்திகளை பார்த்தோம் ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிப்படையில் நீங்கள் அடுத்தவர்களிடம் கேட்காதீர்கள் அது உங்களுடைய மானத்துக்கு சுயமரியாதைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது என்று சொன்னாலும் கூட மூன்று நபரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து சொன்னார்கள் இந்த மூன்று பேருக்கும் அடுத்தவர்களிடத்தில் போய் கேட்கலாம் அதை கூட ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னார்கள் என்று சொன்னால் கபீசா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருவதற்கு முன்னால் அவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார் தஹம்மல்து ஹமாலத்தன் நபி அவர்களுடைய காலத்தில் நான் இருக்கிறேனே இன்னொருவருடைய சுமையை ஏதோ ஒரு கடன் சுமை அல்லது ஏதோ ஒன்றை நான் பொறுப்பெடுத்தேன் ஆனால் அந்த சுமையை என்னால் நிறைவேற்ற கொள்ள முடியாமல் போய்விட்டது ஃபாதைது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்அலுஹு ஃபீஹா அது விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் கேட்க வேண்டும் என்பதற்காக யா ரசூலல்லாஹ் நான் அடுத்தவருடைய ஒரு பொறுப்பை எடுத்திருக்கிறேன் இப்போது எனக்கு நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறது இப்போது நான் கேட்கலாமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அனுமதி கேட்க வந்த பொழுது ரசூலல்லாஹ் சொன்னார்கள் என்ன தெரியுமா லா தஹில்லு அல் மஸ்அலத்து இல்லா லியஹதி தலாசா அதாவது மூன்று பேருக்கு நான் அனுமதி அளிக்கிறேன் அந்த மூன்று பேருக்கும் அடுத்தவர்களிடம் கேட்கலாம் அவர்கள் யார் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ரஜுலுன் தஹம்மல ஹமாலத்தன் அதாவது இன்னொருவருடைய சுமையை நான் ஒருவருடைய கடனை பொறுப்பெடுக்கிறேன் அந்த கடனை பொறுப்பெடுத்து நான் இந்த கடனை நிறைவேற்றுகிறேன் என்று பொறுப்பெடுத்ததன் பின்னால் எனக்கு வசதி இல்லாமல் போகிறது அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒருவருடைய சுமையை பொறுப்பேற்றதன் பின்னால் அவருக்கு வசதி இல்லாமல் போகுமாக இருந்தால் ஃபஹல்லத் லஹுல் மஸ்அலா இவருக்கு அடுத்தவர்களிடத்திலே போய் கேட்கலாம் ஆனால் எதுவரைக்கும் கேட்கலாம் தெரியுமா யாருடைய சுமையை இவர் பொறுப்பெடுத்தாரோ அந்த சுமையை இவர் அடைக்கும் வரைக்கும் கேட்கலாம் ஆனால் சும்மையும் சிக்க அதற்கு பின்னால் அவர் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபரை விதிவிலக்கு செய்தார்கள் அடுத்ததாக சொன்னார்கள் வரஜுலுன் அசாபத்ஹு ஜாயிஹதுன் அதாவது இன்னொரு மனிதர் இருக்கிறார் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அவருக்கு ஏதோ ஒரு இயற்கை அழிவு வந்து அவருடைய சொத்துக்களை அழித்து விட்டன மிகப்பெரிய ஒரு முதலாளியாக இருந்தார் திடீரென்று ஒரு சுனாமி வந்து விட்டது அல்லது திடீரென்று ஒரு
சூறாவளி வந்துவிட்டது. இப்படி நடுத்தருவுக்கு வந்துவிட்டார். இவருக்கு செய்வதற்கு ஒன்றும் இல்லை. இப்போது கேட்டுத்தானே ஆக வேண்டும் என்பதால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவருக்கும் அடுத்தவர்களிடத்திலே போய் கேட்கலாம். ஆனால் அதை கூட வரையறுத்தார்கள், ஹத்தா யுசீப கிவாமம் மின் ஐஷின், எதுவரைக்கும் கேட்கலாம் தெரியுமா? தன்னுடைய வாழ்க்கையை ஓரளவு கொண்டு செல்வதற்குரிய வசதிகள் வரும் வரைக்கும், என்னால் நிமிர்ந்து நின்று நிற்கலாம் என்கின்ற எண்ணம் அவருக்கு வரும் வரைக்கும் ஓரளவு கேட்டுக்கொள்ளலாம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு மூன்றாவது சொன்னார்கள். அதாவது வரஜுலுன் அசாபத்து ஃபாகத்துன், இன்னொரு மனிதர் இருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? மிகப்பெரிய வறுமையாளி, அவருக்கு என்ன செய்வது என்று தெரியாது. ஆனால் அவர் வறுமையை வாதிடக்கூடாது, அவர் சொல்ல முடியாது நான் வறுமையில் இருக்கிறேன் எனக்கு தர வேண்டும் என்று அவருக்கு கேட்க முடியாது. அதையும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹத்தா யகூல ஸலாதது மின் தவில் ஹிஜா மின் கௌமிஹி, அதாவது அவருடைய கூட்டத்தில் படித்த மட்டத்தில் இருக்கின்ற அறிஞர்கள் மூன்று பேர் சாட்சி சொல்ல வேண்டும், இன்ன இன்ன மனிதருக்கு, அதாவது லக்கத் அசாபத் ஃபுலானன் ஃபாகத்துன், இந்த மனிதருக்கு ஒரு வறுமை இருக்கிறது, இவர் கேட்டுத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கும் பொழுது மூன்று பேர் சாட்சி சொன்னால்தான் அவர் போய் கேட்கலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதாவது ஹத்தா யுசீப சதாதம் மின் ஐஷின், எதுவரைக்கும் தெரியுமா? என்னால் கேட்டு நான் வறுமையில் இருக்கிறேன் வறுமையில் இருக்கிறேன் என்று எந்த காலமும் போக முடியாது. ஒரு அளவு அவர் கேட்டதன் பின்னால் அவர் அதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இந்த மூன்று நோக்கங்கள், அடுத்தவர்களுடைய சுமையை சுமக்கிறார், அல்லது அவருடைய சொத்துக்கள் அழிந்து விட்டன, அல்லது மிகப்பெரிய ஒரு வறுமை, இந்த மூன்று நோக்கங்கள் இல்லாமல் யாராவது கேட்பார்களாக இருந்தால் ஃபமா சிவாஹுன்ன மினல் மசலதி சுஹ்துன், இது இல்லாமல் யாராவது கேட்பார்களாக இருந்தால் அது மிகப்பெரிய அநியாயமான மிகப்பெரிய மோசமான சம்பாத்தியம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். யகுலுஹா சாஹிபுஹா சுஹ்தன், அதாவது அதை உண்பவர் மிகப்பெரிய ஒரு மோசமான சம்பாத்தியத்தில் இருந்துதான் அதை உண்ணுகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கும் அல்லாஹ் நாங்கள் உறுதி பூண்டு அடுத்தவர்களிடத்தில் கேட்க மாட்டோம் என்று உறுதி பூணும் வரை அல்லாஹ் அந்த மனதை நமக்கு தரமாட்டான் என்று நாங்கள் எங்களுடைய மனதுகளால் உறுதி பூண்டு எந்த நிலையிலும் நான் அடுத்தவர்களிடம் போய் கேட்க மாட்டேன் என்று உறுதியாக இருக்கிறோமோ அதுவரைக்கும் அல்லாஹ் அப்படி ஒரு மனதை நமக்கு தரமாட்டான். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சில அன்சாரி தோழர்கள் இன்ன நாசம் மினல் அன்சார், சில அன்சாரி தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் உங்களிடத்தில் இருப்பதை எங்களுக்கு தாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டவுடன் ரசூலல்லாஹ் கொடுத்தார்கள். அதற்கு பின்னால் இரண்டாவது தடையும் அவர்கள் வந்து கேட்கிறார்கள், ரசூலல்லாஹ் இருப்பது கொஞ்சம் என்று பார்க்கவில்லை கொடுத்தார்கள். அதே போன்று மூன்றாவது தடவையும் யா ரசூலல்லாஹ் ஏதாவது தாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று மூன்றாவது தடவையும் கேட்டபொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது கொடுத்து விட்டு சொன்னார்கள், என்ன தெரியுமா? யா ரசூ, அதாவது மா யகூனு இந்தி மின் கைரின் ஃபலன் அத்தஹிரஹு அன்கும், என்னிடத்தில் எந்த சொத்துக்கள் இருந்தாலும் அதை நான் உங்களிடத்தில் இருந்து மறைத்து வைக்க அதாவது வைத்துக் கொள்ள மாட்டேன், சேமித்து வைத்துக் கொள்ள மாட்டேன், உங்களுக்கு தாராளமாக தந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதாவது வமை யஸ்தாஃபிஃப் யுஃபஹுல்லாஹ், யாரெல்லாம் போதும் என்ற மனதோடு அடுத்தவர்களிடத்தில் கை நீட்டாமல் தன்மானத்தோடு வாழ விரும்புகிறாரோ அப்படி வாழ அவர் விரும்பினால்தான் அல்லாஹ் தஆலா அவரை அப்படி வாழ வைப்பான். அதே போன்று உமை எஸ்தகனி யுகனிஹில்லா, யாரெல்லாம் அதாவது நான் அடுத்தவர்களுடைய சொத்துக்களில் இருந்து தேவையேற்றிருப்பேன், அடுத்தவர்களுடைய சொத்தை எந்த நேரத்திலும் கேட்க மாட்டேன் என்று இருக்கிறாரோ யுகனிஹில்லா, அவர் அல்லாஹ் அப்படியே ஆக்கிவிடுகிறான். அதே போன்று உமை எதசப்பர், எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் அத்தனை கஷ்டங்களையும் நான் பொறுத்து கொள்ளுவேன், அடுத்தவர்களிடத்தில் கேட்கவே மாட்டேன் என்று அந்த கஷ்டங்களை பொறுத்துக் கொள்கிறாரோ யுசப்பிர்ஹுல்லாஹ், அல்லாஹ் அவரை பொறுமையாளியாக ஆக்கிவிடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். இந்த செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதை மூலம் புரிகின்ற செய்தி என்ன தெரியுமா? எந்த நேரத்திலும் நாங்கள் உறுதி பூணும் வரைக்கும் அடுத்தவர்களிடத்திலே கையேந்த கூடாது என்று இருக்கின்ற வரைக்கும்
அல்லாஹ் அந்த மரணத்தை நமக்கு தர மாட்டான் என்கிறதை புரிந்துகொள்ள வேண்டும். அதேபோன்று நாங்கள் இன்னும் ஒன்றையும் புரிந்துகொள்ள வேண்டும். அடுத்தவர்களிடத்தில் நாங்கள் கேட்பது கூடாது. ஆனால் நாங்கள் ஏதாவது அறிவு சம்பந்தப்பட்டது இருந்தால் அதையும் நான் கேட்க மாட்டேன் என்று இருந்து விட கூடாது. காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லி தருகிறான், வஸலு அஹலதிக்ரீன் குந்தும் லாலா தலமோன், அறிவு விடயங்களாக இருந்தால் தெரியாதவர்கள் தெரிந்தவர்களிடத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லி தருகிறார். அதே போன்று இன்னொரு விடயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நாங்கள் ஏதாவது ஒரு பொது விடயம் பொது நன்மைக்காக அந்த விடயத்துக்கு கேட்பது எந்த ஒரு தவறும் இல்லை. அதை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மூன்று பேரில் ஒருவருக்காக ரசூலுல்லாஹ் அனுமதித்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஒரு பொது தேவைக்காக அடுத்தவர்களிடத்தில் போய் கேட்பது என்பது அது நமது சொந்த தேவைக்கு கேட்பது அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹ் அதாவது இன்னும் ஒரு செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் அடுத்தவர்களிடத்திலும் கேட்க கூடாது. ஆனால் யாராவது நாங்கள் அடுத்தவர்கள் எங்களிடத்தில் கந்து கேட்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு தாராளமாக கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லி தருகிறான். அதாவது நபியே, யாராவது கேட்பார்களாக இருந்தால் அவரை நீங்கள் விரட்டி விடாதீர்கள், அவருக்கு கொடுத்துதவங்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லி தருகிறான். எனவே இது போன்ற ஒழுக்கங்களை கடைபிடித்து ஈருலகிலும் வெற்றி பெறுவதற்கு உள்ள ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தவானா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.